Hi friends, welcome back to my channel. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டே vlog தான். சாட்டர்டே வந்து தலையல்னு சொல்லிருந்தானே அதுக்காக என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிதான் நான் காட்ட போறேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்பா அம்மா தம்பி சோ வந்து அந்த vlog-ஐயுமே நான் இதல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங்கே வந்து இன்னைக்கு மார்னிங் தான் போயிட்டு காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா காய்கறி ஷாப். தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது இல்ல, வெளியே தான் வைக்கிறது. தக்காளி மட்டும் பாத்தீங்கன்னா வாங்கி 1 வீக் ஆச்சு, ஆனா வெளியே வச்சோன்னே நல்லா தான் இருக்கு. சோ வந்து என்னென்ன காய் தேவையோ அதை மட்டும் கரெக்டா வந்து வெளியே எடுத்து வச்சாச்சு. பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன செஞ்சிருக்கேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு எதது ஊற வைக்கணுமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங்கே ஊற வச்சிட்டேன். இது வந்து கடலை பருப்பு வரைக்காக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வடைக்காக அதுவும் தனியாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பருப்பு பாயசம் செய்ய போகிறேன். பச்சை பயிரும் வந்து ஊற வச்சாச்சு. ஸோ வந்து ஊற வைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக ஊற வச்சாச்சு. பாருங்கள் எல்லாம் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன்னா பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு மூணத்தையும் வந்து வேக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரசம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு அப்படி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே வந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூணு டிஷ்ஷும் வந்து செஞ்சுருவேன். ரசம் சாதம் சாம்பார் இது மூணும் செஞ்சுட்டா மீதி எல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் தான், அதெல்லாம் கடகடான்னு செஞ்சுருவேன். பாருங்கள் எல்லாம் தனித்தனியாக வெட்டி வச்சாச்சு. ஸோ வந்து சாம்பாருக்காக காய் வதக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாயசத்துக்காக தனியாக வந்து வெல்லம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு கப் பருப்பு எடுத்தோன்னா 1.5 கப் போல் வந்து வெல்லம், இதுதான் வந்து பாயசம் கணக்கு. இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாயசம், இதுக்கு வந்து 1:1. ஒரு கப் ஜவ்வரிசினா 1 கப் வந்து சுகர். இது வந்து மசால் வடைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா கடகடன்னு முடிச்சாச்சு எல்லாமே. ஸோ வந்து சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான சாம்பார், உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வடை, வத்தல் பாயசம் பார்த்திங்கன்னா 2 பாயசம் செஞ்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஜவ்வரிசி பாயசம் பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பாயசம் பிடிக்கும். ஸோ ரசம் சக்கரை பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம படைச்சிட வேண்டியதான். ஸோ வந்து சூப்பராக படைச்சு முடிச்சாச்சு. தேவுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாமம் போடுறதுக்குள்ளே போடவே விடலை, ஒரே அழுக. அப்புறம் நான் கையை பிடிச்சிக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து தான் போட்டாங்க. ஃபோட்டோவுமே எடுக்க விடலை, கஷ்டப்பட்டு எடுத்தோம். பாருங்கள் ஒரு ஒரு 10 கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தோம், அதுவுமே எதுவுமே ஒழுங்காகவே காட்டலை சார். அதுக்கப்புறம் ஒரே அழுக. பார்த்திங்கன்னா அப்போ அம்மா அப்பா வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா தம்பி, இவன் பேர் வந்து பிரியன். ஸோ வந்து எல்லா திங்ஸே எடுக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் போயிட்டுருக்காங்க. தேவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போகலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போனான். ஃபஸ்ட்டு தூக்கம் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக இருந்து வெளியே ஓடிட்டு இருந்தான் காரை பார்த்ததும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தோம். பாருங்க நான் வந்து டீ போட வந்துட்டேன். ஸோ வந்து வரத்துக்கே 5:30 5:00 ஆயிடுச்சு. ஸோ வந்து டீ போட்டுட்ருந்தேன். இது பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரே வெசல்ஸாக இருந்துச்சு. ஸோ வந்து உடனே கையோடு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே தேவ்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.